இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் நம்ம அந்த ஆர்க்கில் வந்துட்டு மூன்று பகுதிகள் இருக்குது அந்த மூன்று பகுதிகள் ஆண்டோர்டு ஃபால் ஜோன் ஆர்காலம் அண்ட் கேத்தோடு ஃபால் ஜோன் முதல் பகுதி வந்துட்டு ஆண்டோர்டு ஃபால் ஸோன் அப்போ ஆனோடுனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு போன சைடில் காமிச்சேன் ஆண்ட்ரோடுங்கிறது வந்துட்டு நேர்மின் முனை ஆனோய்டு ஃபால் ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிலைடில் காமிச்ச மாதிரி எலக்ட்ரான்கள் வந்துட்டு சேர ஆரம்பிக்கும் ஏன்னா இது வந்துட்டு நேர்மின்மனை நேர்மின்மனைனால் எதிர்மின் துகள்கள் வந்துட்டு அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ எதிர்மின் தொகல்கள் இங்கே என்ன எலெக்ட்ரான்கள் இல்லைங்களா ஸோ எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஆனோடுக்கு வந்துட்டு சேர ஆரம்பித்து அந்த ஆனோடு முகப்பில் வந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு அப்படியே சேர்ந்து 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 ஒரு சின்ன அடுக்கு உருவாகும் லேயர் சின்னதுன்னா ரொம்ப சின்னது இப்போ பார்த்தீங்கன்னா பத்தினடுக்கு மைனஸ் ஏழு மீட்டர் ரொம்ப ரொம்ப டைனி சின்ன டைனி இது எதனால் வந்துட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்களை வந்துட்டு சேர்ந்துட்டு அவை ஒரு அடுக்காக உருவாகிறதுனால அவ வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து மாறிடும் நமக்கு வெப்பம் உருவாகுன்னா எலக்ட்ரான்களும் அயனிகளும் இல்லை எலக்ட்ரான்களும் வெற்ற மோதிக்கொண்டால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெப்பம் உருவாகும் நம்ம ஆர்காலம் சொல்கிறீங்களா ஆர்காலத்தோட வெப்பநிலை வந்துட்டு மிக மிக அதிகமாக இருக்கும் இருபதாயிரம் கேள்வி வரைக்கும் இருக்கும் நம்ம பார்க்குறோம் அவ்வளோ அதிக வெப்பம் வந்துட்டு நம்ம உருவாகும் பொழுது அவன் எல்லா வெப்பமும் அப்படியே கடத்தப்பட்டுச்சுன்னா நம்ம எந்த உலோகத்தை உருவாக்குறோமோ அதெல்லாம் வந்துட்டு அப்படி ஆவியாகிடும் ஸோ நாம் வந்துட்டு இந்த சின்ன பாதுகாப்பு அரண் நாம் ஆனோட வந்துட்டு உருவாக்குறது மூலமாக இந்த வெப்பம் வந்து கடத்தல் வந்து மட்டுப்படுகிறது அதனால தான் வந்துட்டு அந்த ஆனோடு முகப்பு வெப்பநிலை வந்துட்டு எப்போவுமே ஆர்காலத்தோடு குறைவாக தான் இருக்கும் இதுமே குறைவாக இருக்கும் இந்த ஜோன் அந்த பகுதியை வந்து உருவாகிறதுனால ஸோ ஆனோடுக்கு முகப்பில் வந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு சேரும் இந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு சேர்ந்ததுன்னா அவர் ரெண்டு மோதிக்கலைன்னா நமக்கு வந்துட்டு வெப்பம் உருவாகாது இல்லைங்களா நமக்கு நேர்மின் அயணிகளெல்லாம் வந்துட்டு இந்த முனையில் வந்துட்டு தூர வீசப்படும் கடத்தப்படும் இலக்கங்களை வந்துட்டு சேர்ந்து அதனால் வந்துட்டு ஒரு பகுதி உருவாகிறதுனால நமக்கு வந்துட்டு அந்த மின் அழுத்தமும் வந்துட்டு மிக அதிகமாக மாறுபடும் இல்லைங்களா த வோல்டேஜ் வந்துட்டு ஒன்றுலேருந்து பத்து வோல்ட் வரைக்கும் அப்படியே மாறும் இலந்தி அந்த ஆண்டோட சர்ஃபேஸில் நீங்கள் இந்த ஃபால் ஜோன் வரைக்கும் இருந்தோம்னா இது வந்து ம் இல்லைங்களா ஸோ இங்கே இருந்துட்டு நீங்கள் வோல்டேஜ் மெஷப் பண்ணோம்னா மின்னோட்டம் மெஷப் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு ஜீரோ வோல்ட் இருந்தோம்னா இங்கே பத்து வோல்ட் வர வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபால் ஜோனில் வெப்ப சமநிலையே இருக்காது ஏன்னா இந்த எலக்ட்ரான்கள் வந்து ஒன்று ஒன்று மோதிக்கொள்ளதில்லை எலக்ட்ரான்களும் அயனிகளும் மோதுக்கொன்றது நான் தான் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கடத்தப்பட்டு ஒரு வெப்ப சமநிலை உருவாகும் இங்கே வந்துட்டு முதலே இல்லை ஸோ அதனால் வந்துட்டு வெப்ப சமநிலையை நடக்காது ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அந்த எலெக்ட்ரான்களோட வெப்ப நிலையானது மற்ற அயனிகளோட வெப்பநிலையோடு மிக 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 குறைவாக தான் இருக்கும் இதுதான் முக்கியமான அம்சம் இல்லைன்னா என்ன ஆகும் பாருங்களா இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தோம்னா ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஆன்ராய்ட் ஃபால் ஜோன் உருவாகுது ஸோ இந்த ஆன்ராய்ட் ஃபால் ஜோன் இருக்கிறதுனால தான் இந்த ஆற்காலத்தில் இருக்கிற வெப்பநிலை எல்லாமே முற்றிலுமாக வந்துட்டு இதை கடத்தப்படுறதில்லை அப்படியாச்சுன்னு வச்சிங்களேன் இந்த ஆற்காலத்தோட வெப்பநிலை வந்துட்டு நமக்கு வந்து இருபதாயிரம் கேள்வி வரைக்கும் போகும் இருபதாயிரம் கேள்வின்னா எல்லாமே உருகிடும் இல்லைங்களா ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த ஆனோய்டு ஃபால்ஸ் ஜோன் வந்துட்டு நமக்கு ஒரு அரணாக செயல்படும் செயல்பட்டு அதிக அளவு வெப்பம் கடத்தப்படாது நமக்கு தேவையான அளவு வெப்பம் பண்ணால் கடத்தப்படும் ஸோ இது வந்துட்டு முக்கியமான பகுதி இப்போ ஆனோட ஃபால் வந்துட்டு நிலையாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு உருகு உருக்குகிற நமக்கு பகுதியும் வந்துட்டு நிலையானதாக இருக்கும் இல்லைன்னா அது இப்படியே மாறிட்டே போய் நமக்கு வந்துட்டு வெல்டு வந்துட்டு சீராக இருக்காது புரியுதுங்களா இதுதான் ஆண்ட்ராய்டு ஃபால்டோனோட சிறப்பம்சங்கள் நம்ம திரும்ப பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு ஃபால்சோனில் வந்துட்டு மின் அழுத்தம் நிலையாக இருக்காது ஒரு பகுதி இருந்து பகுதிக்கு போனோம்னா அப்போ பத்து ஓல்ட் வந்து மாறுபடும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபால் ஜோனில் வந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு அதிக அளவு சேர்ந்து ஒரு அரணாக வந்துட்டு மாறுது இதோட தடிமன் வந்துட்டு டென் பவர் மைனஸ் செவன் மீட்டர் இருக்கலாம் இந்த பகுதியில் வந்துட்டு வெப்ப சமநிலை நடக்காது ஏன்னா மோதலே இல்லை மோதல் நடந்தால் தானே வெப்பம் உருவாகும் ஸோ அதனால் வந்துட்டு வெப்ப சமநிலையும் இருக்காது வெப்ப சமநிலை இல்லை மோதலும் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும் இந்த எலக்ட்ரான்கள் சேருது இல்லைங்களோ அதோட வெப்பநிலை வந்துட்டு மிக 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 குறைவாக தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபால்சோனோட சிறப்பம்சங்கள் அடுத்தது வந்துட்டு கேத்தோட் ஃபால்சோன் கேத்தோர்ட் ஃபால்ஸோன் எங்கே இருக்கும் கேத்தோடன என்ன எதிர்மின்முனை எதிர்மின்முனைக்கு மேலே இருக்கிறது இதுதான் கேத்தோட் ஃபால் இங்கே வந்துட்டு என்ன பொருட்கள் வந்து சேரும் எதிர்மின் அப்படின்னா நேர்மின் அணுக்கள் வந்து சேரும் நேர்மின் அயணிகள் வந்து சேரும் இல்லை நேர்மின் அயணிகள் எப்படி உருவாகுது நமக்கு வந்துட்டு அந்த வாயு ஊடகம் வந்துட்டு எலக்ட்ரான்களோட மோதி எலக்ட்ரான்கள் வந்துட்டு அந்த வாயு அணுக்களை வந்துட்டு நேர்மின் அயணிகளை மாற்றினா அந்த அயணிகள் வந்துட்டு எதிர்மின்மனையை வந்து சேரும் இதுவும் அதே மாதிரி தான் இது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபால்சோன் மாதிரி தான் ஒரு சின்ன பகுதி அந்த கேத்தோட சர்ஃபேஸில் ஒரு சின்ன பகுதி நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபால்சோனோட இது வந்து இன்னும் சின்னது பார்த்திங்கன்னா டென்ஃபோர் மைனஸ் எயிட் இதுவும் முக்கியமான அம்சம் ஏன்னா அயனிகள் சேரும் பொழுது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரண் உருவாகுது அதனால் வந்துட்டு அதிகளவு வெப்பம் வந்து மின் அந்த ஆற்காலத்தில் வந்து கடத்தப்படாது இல்லைங்களா இந்த கேத்தோட் ஃபால்ஸோனோட சிறப்பம்சம் என்னென்னா நேர்மின் அயனிகள் வந்துட்டு ஓன்றோட ஒன்றாக சேரும் நேர்மின் நாயடிகள் வந்து எப்பொழுதுமே அதிகளவு நிறையும் விட்டமும் கொண்டவை அதனால் வந்துட்டு மின் அழுத்தமும் வந்து சில கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபால்ட்ஸ் ஒன்று கம்பேர் பண்ணும்போது பத்துலேருந்து இருபது வோல்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் இல்லைங்களா நமக்கு கேனோ இந்த ஆன்ராய்ட் ஃபால்ட்னு இருக்கிற மாதிரி கேத்தோடு ஃபால்ட் சூழ்நிலையில் வந்துட்டு வெப்ப சமநிலை இருக்காது ஏன்னா மோதல் இல்லை இங்கே வந்துட்டு நேர்மையின் அயனிகள் வந்துட்டு சேருது இல்லைங்களா ஸோ மோதல் இல்லைன்னுங்கிறனால வெப்ப சமநிலை இல்லை அதனால் என்ன ஆகும் நமக்கு அயனிகள் வந்துட்டு அப்படியே சேர்ந்து கிடைக்கிது இப்போ நீங்கள் முறை இருந்ததுன்னா அப்படியே அயனிகள் வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு ரன் உருவாகுது மோதல் இல்லா இல்லாதனால வெப்ப சமநிலையும் கிடையாது மோதல் இல்லைன்னா வெப்பமும் அதிகரிக்காது இல்லைன்னா ஸோ அதனால் என்னாகும் நமக்கு அந்த நேர்மி நயனிகளோட வெப்பநிலையானது சுற்றி இருக்க எலக்ட்ரானோட வெப்பநிலையை வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ம் இல்லைங்களா ஸோ அதான் வந்துட்டு நம்ம கேத்தோடு ஃபால்சோன் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இதில் வந்துட்டு நம்ம எனர்ஜி வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாரி நடக்குது கேத்தோட் ஃபால்ஸோட வந்து முக்கியமான அம்சம் வந்து கேத்தோடை வந்துட்டு பாதுகாக்கிறது இல்லைன்னா அதிகளவு வெப்பம் வந்துட்டு நம்ம ஆற்கள் வந்துட்டு அதுக்கு போய் நமக்கு வந்து அதிக அளவு உருவாகும் ஸோ நாம் இதை பாதுகாப்பு பலப்படுத்துறது மூலமாக நம்ம கேத்தோடையும் பாதுகாக்கலாம் இந்த கேத்தோட் ஃபால்ஸோன் இல்லைன்னா என்னாகும் கேத்தோட் வந்து சீக்கிரமாக உருகி ஆவியாகிடும் ஸோ அதுதான் வந்து முக்கியமான அம்சம் இப்போ வந்து கேத்தோட் ஃபால்ஸோனோட இன்னும் ஒரு முக்கியமான வேலையை நாம் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்த்தோம் கேத்தோட் ஃபால்ஸோனோட முக்கியமான வேலை வந்துட்டு எலக்ட்ரான்களை உருவாக்குறது எலக்ட்ரான்கள் வந்துட்டு இருந்து உமிழணும் எலக்ட்ரான்கள் வந்துட்டு கேத்தோட வெளியே போகலைன்னா நமக்கு ஆர்க்கை உருவாகாது கேத்தோட் ஃபால்சோன் வந்து நிலையாக இருந்து நமக்கு எலக்ட்ரான்கள் வந்து என்ன என்னாகும் நமக்கு ஆர்க்கை உருவாகாது முக்கியமான பயன் கேத்தோட முக்கியமான பயன் என்னன்னா எலக்ட்ரான்கள் உமிழப்பட வேண்டும் அந்த உமிழும் வினை எலக்ட்ரான்கள் வந்துட்டு கேத்தோடு மீளம் வினையானது நாம் வந்துட்டு வெவ்வேறு வகையில் தூண்டலாம் எப்படி அந்த கேத்தோடு இருக்கு இல்லைங்களா எதிர்மின் முனையை வந்துட்டு சூடுபடுத்துறது மூலமாக எலக்ட்ரான்கள் வந்து வெளிப்படுத்தலாம் இல்லைன்னா மிக அதிக மின் அழுத்தத்தை வந்துட்டு பிரயோகிக்கிறது மூலமாகவும் எதிர்மின் முனையை வந்து எலக்ட்ரான்களை வந்துட்டு உமிழும் முதல்ல வெப்பத்தின் மூலமாக எலக்ட்ரான்கள் உமிழ்கிறது வந்துட்டு தெர்மியானிக்கை மிஷன் சொல்லுவோம் சரிங்களா தெர்மியானிக்கை மிஷன் வந்துட்டு நாம் அனைத்து வகையான வெல்டிங்க்க்கும் வந்து வைப்பு வெ வெல்டிங்கு வந்துட்டு அனைத்து வகையான மின்தீப்பற்றமைப்பு வெல்டிங்கும் வந்துட்டு உபயோகிக்க முடியாது ஒரு சில பற்றவைப்பு முறைகள் நாம் வந்துட்டு அந்த மின்முனையானது வந்து நிலையானதாக இருக்கும் பொழுது நான் கன்சியூமில் இருக்கும் பொழுது மின் அழுத்தத்தை உபயோகித்து நாம் எலக்ட்ரானிக் ஒமிலை செய்யலாம் அது வந்துட்டு ஃபீல் டெமிஷன் கன் சொல்லுவோம் ஃபீல்டெமிஷன் சொல்லுவோம் ஸோ இரண்டு முறையை நாம் எலக்ட்ரான் ஒமிலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் ஒன்று வந்துட்டு தெர்மியானி கமிஷன் இன்னொன்று வந்து ஃபீல்ட் கமிஷன் இப்போ முதல்ல நாம் வந்து தெர்மியானி கமிஷன் பற்றி பார்க்கலாம் தெர்மியானி கமிஷன் என்ன அதாவது வெப்பத்தின் மூலமாக எலெக்ட்ரான்களை உமிழச் செய்வது நம்ம எதுக்கு எலெக்ட்ரான்கள் உமிழ செய்யணும் எலக்ட்ரான் உமிலை என்னன்னா நமக்கு ஆக்க பத்திரிக்க முடியாது எலக்ட்ரான்கள் தானே வந்துட்டு வாயு ஊடகத்துக்கு சென்று வெவ்வேறு வினை புரிஞ்சு மேலும் பல எலக்ட்ரான்களையும் மயனிலையும் உருவாக்கி அவை மோதி நமக்கு வெப்பத்தை உருவாக்குது எலக்ட்ரான்களே உமையில்னா என்னாகும் நமக்கு ஆர்க்கு செய் உற்பத்தி செய்ய முடியாது ஸோ இந்த வெர்மியானி கெமிஷனில் நாம் அந்த கேத்தோடு எதுமீன் முனையை வந்துட்டு சூடாக்குறோம் சூடாக்கும் பொழுது நமக்கு வந்து எலக்ட்ரான்கள் உமிழது இந்த தெர்மியானிக் எலக்ட்ரான் உமிழும் வினையானது வந்துட்டு நாம் ஒரு ஃபேமஸ் சமன்பாடு மூலமாக அறிஞ்சிக்கலாம் அது வந்துட்டு ரிச்சர்ட்ஸ் அண்ட் தியூஸ்மனி சொல்லுவோம் இரண்டு விஞ்ஞானிகள் வந்துட்டு முதன் முதல்ல இந்த எலெக்ட்ரான் உமிலும் முறைகளை வந்துட்டு அறிஞ்சு அது எவ்வாறு வெப்பத்தோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான சமநிலையை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அதுதான் வந்து அண்ட் ட்யூஸ்மன் வேறு சமநிலைன்னு சொல்லுவோம் இதில் வந்துட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஜேஇங்கிறது வந்துட்டு எவ்வளவு எலக்ட்ரான்கள் உமிழப்படுது எலக்ட்ரோடு அதாவது கேத்தோடு ஏரியா பரப்பு இப்போ கேத்தோட ஏரியா வந்துட்டு அதோடய பரப்பு வந்துட்டு ஒரு ஒரு அழகு இருந்ததுன்னா எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எவ்வளோ வருது அந்த பரப்பில் இருந்து அப்படிங்கிறதுக்கான சமநிலையை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் ரிச்சர்ட்ஸ் அண்ட் டீஷ்மணிக்கு வேணும்னு சொல்லுவோம் ஸோ இது வந்துட்டு கரண்ட் டென்சிட்டி ஸோ இந்த கரண்ட் டென்சிட்டி என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பில் இருந்துட்டு எவ்வளவு எலக்ட்ரான்கள் வந்து மிலப்படுது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே ஒரு மாறிலே இருக்கு தீங்கிறது என்னன்னா அந்த கேத்தோட வெப்பநிலை Garadu, okay. e xpங்கிறது ஓகே e பவர்னு சொல்லுவ இல்லீங்களா e பவர் e 5 இது வந்துட்டு ஒரு முக்கியமான அம்சம் இது என்ன நமக்கு e 5 வந்துட்டு நாம் வர்க் ஃபங்ஷன்னு சொல்வோம் அதாவது ஒரு உலோகத்தில் இருந்துட்டு ஒரு எலக்ட்ரான்களை உமிழுவதற்கு தேவையான ஆற்றல் அதான் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் நாம் வந்துட்டு ஒவ்வொரு உலோகத்துக்கும் கலவைக்கும் அதோட அணு அமைப்பை பொறுத்து மாறுபடும் நீங்கள் ஒரு உலோகக் உலோகக்கலவிலையோ இன்னொரு உலோகத்தை ஆட் செலுத்தி அந்த உலகக்கூட்டத்தோட உலோகங்களை மீதாச்சாரத்தை மாற்றும் பொழுது இந்த ஒர்க் ஃபங்க்ஷனும் மாறும் ஒரு உலகத்தில் இன்னொரு உலோகத்துக்கு ஒர்க் ஃபங்க்ஷனும் மாறும் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன்களை வந்துட்டு நாம் எவ்வளோ ஆற்றல் செலுத்தப்பட வேண்டும் நம்ம எவ்வளோ ஆற்றல் செலுத்துகிறோம் அந்த உலோகத்துலருந்துட்டு ஒரு எல் எலக்ட்ரானை வெளியேற்றுவதற்கு உமிழ்வதற்கு அதான் அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இது கேங்கிறது போல்ஸ்மேன் மாறலி போல்ஸ்மேன் மாறலிங்கிறது வந்துட்டு நாம் வெவ்வேறு வெப்ப இயக்க சமநிலைக்கு வந்து உபயோகிப்போம் ஸோ அந்த போல்ஸ்மேன் மாறளிங்கிறது முக்கியமான மாறளி நம்ம ஹை டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸ் வெப்ப இயக்க இயற்பியலில் வந்துட்டு நாம் அடிக்கடிக்கு உபயோகிப்போம் அதோட அடிப்படையை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் நான் இங்கே சொல்ல விரும்பலை ஏன்னா நாம் அதுலேயே வந்துட்டு ஒரு மணி நேரம் செலவிட வேண்டியதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சமநிலையில் எவ்வளவு எலக்ட்ரான்கள் வந்துட்டு உமிழப்படுது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் இருந்துட்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இரண்டு முக்கியமான காரணிகள் இருக்குது நமக்கு வெப்பநிலை இதோட வெப்பநிலை அந்த கேட்டோட வெப்பநிலை அப்புறம் அதோடய ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த சமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இதுவும் அதிகரிக்கும் இல்லைங்களா ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது மைனஸ் இப்போ மைனஸில் இருக்குது அதாவது ஒரு உலோகத்தோட ஒர்க் ஃபங்க்ஷன் மிக அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அதிகளவு ஆற்றல் செலுத்தினாதான் எலக்ட்ரான் வந்துட்டு அதிலருந்து வெளியேறும் இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து உலோகங்கள் அதிக ஒர்க் ஃபங்க்ஷன் கொண்டதாக இருந்ததுன்னா அதுலேருந்து எலக்ட்ரான் உம்மில வைக்கிறது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எவ்வளவு ஆற்றல் வந்து செலுத்தினா ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு அந்த உலோகத்தில் இருந்துட்டு வெளியேற்றப்படும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக சாதாரணமாக உபயோகிக்கிற உலோகங்கள் அலுமினியம் காப்பர் அயன் நிக்கல் டங்ஸ்டன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அலுமினியத்துக்கு வந்து ஃபோர் நான்கு காப்பருக்கு நாலு புள்ளி மூன்று அயன் இரும்புக்கு நாலு புள்ளி நாலு நிக்கலுக்கு அஞ்சு டங்ஸ்டனுக்கு நாலு புள்ளி ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் வந்துட்டு நாலு தான் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்களை வந்துட்டு வெளியேற்ற வந்து அலுமினியத்துக்கு வந்து சுலபம் குறைந்த ஆற்றல் தேவைப்படும் எதை ஒப்பிடும் பொழுது நம்ம நிக்கலை ஒப்பிடும் பொழுது இதே மாதிரி டங்ஷன் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஆறு இந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட ஒரு முக்கியமானது இன்னொரு காரணம் இருக்குது இல்லைன்னா வெப்பநிலை வெப்பம் அதிகரிச்சாதான் வந்து நமக்கு வந்துட்டு நமக்கு தனியான தூய்மையான கமிஷனே கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது இல்லைங்களா அப்படி பார்த்தோம்னா இந்த உலோகங்களோட உருகுநிலையும் அதிகமாக இருக்கணும் உலோகம் உருகிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு எலக்ட்ரோடு இல்லை இல்லையா கிழத்தோடு இல்லை அதே உருகிடுச்சு இப்போ நீங்கள் டங்ஸ்டன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு நாலு புள்ளி ஆறு நிக்கலோட கம்மி தான் டங்ஸ்டனோட உருகு நிலை வந்துட்டு மற்ற உலோகங்களோட மிக 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 அதிகம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு குறைவாக தான் இருக்குது அதோட உறுகு அதிகம் அதனால் தான் நம்ம வந்து டங்ஷனை வந்துட்டு மின்முனையாக வந்து உபயோகிக்கிறோம் ஏன்னா நம்ம டங்ஷனை வந்துட்டு கேத்தோ கேத்தோட யூஸ் பண்ணோம்னா எதுமொன்னு யூஸ் பண்ணோம்னா அதோடய ஒர்க் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் கம்மி உருகுநிலை அதிகம் ஸோ அதை நம்ம அதிக வெப்பநிலைக்கு சூடாக்கி அதுலேருந்து வந்து எலக்ட்ரானிக் வைக்க முடியும் இல்லைங்களா இப்போ அலுமினியம்லாம் உபயோகித்தோம்னா அது உ அது நாம் சூடு பட்டுனாலும் எலக்ட்ரானிக் வரும் இல்லைங்களா அதுக்குள்ளே அது உருகிடும் ஆனால் டங்ஸ்டன் அப்படி கிடையாது டங்ஷன் உரிநிலை அதிகமானால நம்ம டங்ஸ்டனை வந்துட்டு கேத்தோடுக்கு மிக அதிக அளவில் உபயோகிக்கிறோம் எலக்ட்ரானிக் உண்மையில் இருக்குது நீங்கள் பழைய டிவிலாம் பார்த்துருப்பீங்க சிஆர்டி கேத்தோட் ரேட்யூபில் வந்து டங்ஸ்டன் இருக்கும் டங்ஷன் வந்து எலக்ட்ரானை வந்துட்டு உமிழ்ந்து நமக்கு வந்து அந்த பிக்சரை வந்துட்டு அந்த காணொலியை உருவாக்குது இல்லைங்களா ஸோ முக்கியமான படிப்பு வந்துட்டு நீங்கள் இதிலிருந்து எடுக்க என்னென்னா கேத்தோடு ஃபால்சோனில் வந்து நமக்கு வந்துட்டு நேர்மை நகரிகள் வந்து சேருது அதனால் வந்துட்டு கேத்தோடு வந்துட்டு ப்ரொடெக்ட் ஆகுது அது வந்துட்டு நிலையானதாக இருக்கணும் நிலையானதாக இல்லைன்னா நம்ம கேத்தோடு உருக ஆரம்பிக்கும் ஏன்னா ஆற்காலம் வந்து அதிக அதிக வெப்பநிலையில் இருக்கிறதுனால ஸோ கேத்தோடு ஃபால்சோனோட நிலைப்புத்தன்மை வந்துட்டு மிக முக்கியம் அதை தவிர்த்து இந்த கேத்தோடு முக்கியமான வேலை செய்யுது என்ன வேலைன்னா எலக்ட்ரான்களை உமிழுது இந்த எலெக்ட்ரான்கள் உமில்லன்னா நமக்கு வந்துட்டு ஆர்கே ஃபார்ம் ஆகாது இந்த எலக்ட்ரான்கள் உமிழுதல் வந்து இரண்டு முறைகள் நடக்குது ஒன்று வந்து தெர்மியானி கமிஷன் இன்னொன்று வந்து ஃபீல்டு எஷன் நாம் தெர்மியானி கமிஷனை பற்றி பார்த்தோம் இந்த தெர்மியானி கமிஷனில் நாம் அந்த கேத்தோட வந்துட்டு சூடுபடுத்துறது மூலமாக அதிக வெப்பத்துக்கு செலுத்துனது மூலமாக நாம் எலெக்ட்ரானில் உமிழை செய்யலாம் எவ்வளோ எலெக்ட்ரான்கள் உமிழப்படும் ஒரு குறிப்பிட்ட பரப்புக்கு அதை வந்து ரிச்சர்ட்ஸ் அண்ட் ட்யூஸ்மேன் சமநிலை மூலமாக நாம் அறிஞ்சுக்கிட்டோம் அதில் இரண்டு முக்கியமான காரணிகள் இருக்கின்றன ஒன்று வெப்பநிலை ரெண்டாவது வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஒர்க் ஃபங்க்ஷன்னு என்னென்னு பார்த்தோம் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு ஒரு கேத்தோட மெட்டீரியல் இருந்துட்டு உமையில் இருக்கு தேவையான ஆற்றல் தான் வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இது வந்து எந்த ஒரு உலோகத்துக்கும் ஒரு உலோக கலவைக்கும் அதோடய அடிப்படை காரணி நம்ம உலோகத்தை ஒவ்வொரு உலோகம் எடுத்தோம்னா அந்த ஆற்றல் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு நிலையானதாக இருக்கும் நம்ம அந்த உலோகத்தோட வீதாச்சாரத்தை மாற்றினா உலோக கலவியாக மாறும் பொழுது அந்த ஒர்க் ஃபங்க்ஷனும் மாறும் நாம் வந்துட்டு எல்லா உலகங்களோட ஒர்க் ஃபங்க்ஷனை பார்த்தோம் மிக அதிகமாக உபயோகப்படுகிறோம் உபயோகப்படுத்த உலகங்கள் டங்ஸ்டன் வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் கம்மி அதில் உருவநிலையும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிக வெப்பநிலைக்கு நாம் அதை எடுத்து சென்று மிக சுலபமாக எலக்ட்ரானிக்கல் உண்மை செய்ய முடியும் அதனால தான் நம்ம டங்ஸனை வந்துட்டு அளவு கேத்தோட யூஸ் பண்ணுறோம் டங்ஸ்டன் யூனட் கேஸ் வெல்டிங் டிக் வெல்டிங் பண்ணுறோம் சிஆர்டி டியூப் அல்லது அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டங்க்ஸாக வந்துட்டு இந்த கேத்தோட் மெட்டீரியல்லாம் அதிகளவு யூஸ் பண்ணுறோம் எலெக்ட்ரானோ விலை செய்கிறதுக்கு புரியுதுங்களா ஓகே இதோட இந்த வகுப்பை நாம் முடிச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு இன்னும் அந்த கேத்தோட் ஃபால்ஸோனோட அறிவிகளையும் அப்புறம் ஆர்காலத்தோட அடிப்படை அறிவிகளையும் நம்ம பார்க்கலாம்